இங்க வந்து எங்க உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும்? அச்சோ, எத்தனை பேர் தான் இந்த கேள்வியை கேப்பீங்க? ஸ்பார்க் கள்ளி இங்க வந்து விழுந்துருச்சு. அதை தேடி போகும்போது நான் வந்த ஸ்பேஸ் ஷிப்பும் காணாம போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தேடி கண்டுபிடிக்கிற வர இங்கே தங்கிக்கோ. மாசம் 10,000 வாடகை. ஒன்னு யார் இங்க வர சொன்னது? வந்தா இப்படித்தான் ரூம் ரெண்ட், டாக்ஸி, ஜிஎஸ்டி எல்லாம் கேட்போம். சரி சரி, இங்க இருந்து போற வரைக்கும் வீட்டு வேலை எல்லாம் நீ தான் பார்க்கணும். டேய் தற்குறிகளா, ரோபோ எது ஏலியன் எதுன்னு தெரியாம மொத்த வேலையும் ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களாடா? மனுஷங்கள்லாம் சோமேறி வேலுங்களா இருக்கீங்களாடா? என் கைய தொட்டு பார்த்து என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லு. ஜோசியம் பாக்கறத தவிர வேற எதுவும் தெரியாது போல உங்களுக்கு. மனுஷங்க ஜோசியம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. என்னைய ஜோசியக்காரன்னே முடிவு பண்ணிட்டீங்களாடா? ஓ, உயிருக்கு போராடுறாராம். சாரி 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 ப்ரோ, உனக்கு பவர் எல்லாம் தர முடியாது. போற வழியில ஹாஸ்பிட்டல் இருக்கு, வேணும்னா வண்டி யூஎஃப்ஓல ஏறிக்கோ, இறக்கி விட்டு போறேன். ஓகேவா? யாருக்கும் தெரியாம நாண்டாங்களா நினைச்சா இங்க இத்தனை போனிக்குது. ஆமா, நீ யாரு? இங்க யூஎஃப்ஓ லேண்ட் ஆகுற இடத்துல உனக்கு என்ன வேலை? அரே, நானும் ஏலியன் தான். அடிக்கடி இங்க வரால இங்கேயே நான் செட்டில் ஆயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பூமிக்கு வரும்போது இவ்வளோ டிராஃபிக் இல்லை. இப்போ நிறைய ஏலியன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதனால்தான் இங்கேயே ஒரு யூஎஃப்ஓ ஸ்டாண்டை உருவாக்கிட்டேன். பக்கத்துலயே ஒரு டீ கடை போட்டேன், நல்ல வருமானம். ஹே, நீ பார்க்கறதுக்கு மனுஷா மாதிரியா இருக்கா? அழுக்க என்ன பண்றது, உங்களை எல்லாம் கரப்பாம்பூச்சிய வச்சு இன்ஸ்பிரேஷன்ல வரைஞ்சிட்டாங்க. என்ன வரைஞ்சவர் கொஞ்சம் சோபேரி போல இருக்குது. நான் தான் ஏலியன்னு சொல்லிட்டாரு. ஆமா, நீ எப்போ எதுக்கு இந்த பிளானெட்டுக்கு வந்திருக்க? ஆனா ஏன் நீ வேற? எங்க பிளானட்ல இருக்கிற ஒரு ஸ்பார்க்ன்ற கல் இங்க வந்து விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டு போகலான்னு தான் இங்க வந்திருக்கேன்.